தபையிலன்னா நமக்கு உடுக்கார் உடுக்கு போடுதார்ல உடுக்கு பேசலன்னா நம்ம வாய் பேசாதுல பேசாது அடியும் புடியுமா இருந்தா தானே நல்லா இருக்கும் அதை போல அவன் தபையிலா போட அவன் நடன நாட்டிய கலிகள் எல்லாம் பாட தாளம் மேளங்கள் தவறிடாமல் சிவகாமி பெற்ற மகள் சதுராட்டம் எல்லாம் படைத்து வருகின்றான் அப்போ அதுக்கு பேரு சதுராட்டம் இப்ப கரகாட்டம் நம்ம கோயில் கூட வச்சிருக்கீங்கள ஒரு ஆட்டங்கிட்ட வைக்க விடாதயா வார்த்தைக்கு சூத்த கிடையாதுல்ல காய்கறிக்கு சூத்த எடுக்கலாம் ஆனா வார்த்தைக்கு சூத்த கிடையாது நம்ம ஆட்டை வச்சா அங்க இருக்க கூட்டம் அங்க இருக்க கூட்டம் வாலிபர் அவன் வயதானவர்கள் கூட ஆட்டத்தை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவான் சிரிப்பாரா அப்ப அவங்கிட்ட ஒரு நையண்டி பேச்சு ஒரு கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் அவங்கிட்ட கூடும் அதனால அதை கேட்டு மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க தன்மைய கூற்று அதை போலிவா கலைகள் எல்லாம் கற்றுணர்ந்து ஏ லட்சுமியும் திருக்கண்ட நட்டுவனோ எவ்விதமாக சிவகாமி அரமனையிலே வளர்ந்து வருகிறார்களானா அரியலை வயதுமாச்சு லட்சுமியும் நட்டுவனோ அதங்க ஆனந்தம் வாழ்ந்து ஆறா ஏழு எட்டு வயதுமாச்சு லட்சுமியடியாக வளர்ந்து ஆறா எட்டு ஒன்பது வயது மாற்று லட்சுமிய உயர்வாக வளர்ந்து ஆறா பத்து பன்னிரண்டு அவஷுடனே பத்து பதினைந்தா பதினஞ்சு வயசு பதினாறு பதினேழு வயசுலதான் பிள்ளைய பூத்து நிறைஞ்சிருக்கு இப்ப கால யுகம் யுகத்துல பிள்ளைய எப்ப வயசு பெறு தெரியுமா பத்து வயசு பிறந்தாலே இந்த தாயாரும் தந்தையரும் கருவிக்கிட்டு இருக்கணும் பதினோரு வயசுலயே இப்ப உள்ள பிள்ளைய பெரிய பிள்ளை ஆயிருக்கு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அதுக்கு மேல போக மாட்டேன் மகளை சாதகம் போய் பார்த்தேன் என் பிள்ளைக்கு வயசு பதினொன்னு நடக்கு பன்னிரண்டு வயசுல உங்க பிள்ளை பெரிய பிள்ளையாக கூடிய இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவர் சொன்ன நாளையிலிருந்து நமக்கு லேச கவலைதான் நம்மளோ கிராம கிராமமாலைதம நம்ம பிள்ளை எப்பமோ ஏதோ நமக்கு கவலை தோணுதுல அதை போல் லட்சுமியும் திருக்கண்ட நட்டுவனுக்கும் பதினைந்து வயதாச்சு பெண் குழந்தையான லட்சுமியானவள் அவ பூத்திட்டாள நிறைந்துட்டாள சிவகாமி பெத்தம்மாவா எப்பெருமை உள்ள லட்சுமியா புஸ்தவதி பெண்ணானா பூத்திருக்கா மல்லிகை பூ பூத்தது போ மங்கையவ பூத்திருக்கா கனகாமரம் பூத்தது போ அந்த கண்ணி பெண்ணால் பூத்திருக்கா நாட்டு மல்லி பூத்தது நாட்டு மல்லி
அரரல்லோடி தள்ளவா அரரிருகன்னி அடையடா யாரரல்லோடி தள ஐயனந்தரியமே அடையா எட்டரல்லோடி தளமா இருந்து உன்ன சாவடியா ஒம்போதம் படித்தளமா லட்சுமி பெண்ணாளுக்கு வாழவன சாவடியா சாமி பத்தரல்ல படித்தளமா சிவகாமி பெத்தமாவா செல்ல புள்ள லட்சுமிக்கு பழகி வரும் ஆடைகளா ஏழரையும் கீழறையில் இளையமா லட்சுமியா இருக வைத்த சிவகாமி என் மகள தல மகளா எனது திரு லட்சுமிய வாசல் விட்டு வெளியே வந்தா நான் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். உங்க அப்பா இருக்கார் பத்தியா கோபம் உடையவர் உன் தகப்பேன் உன்னை வருந்திடுவாரே ரெண்டு துண்டாக நீ குவாட்டை விட்டு வெளியே வந்தா கொத்திடுவே ரெண்டு துண்டா மனைய விட்டு வெளியே வந்தா உன்னை அடிப்பார உங்களை பரமனைய விட்டு லட்சுமியோ தீபத்தின் சுடராக இருக்குகின்றா பெண்ணுக்கான பெண் அழகி வேலை கொண்ட மகிழ கட்டழகி பொட்டழகி காது முக்கு வடிவளே பொழுது நல்ல சரிகிடலாம் சிவகாமி பெத்தம்மாவளை உன் ஒன்றுக்கு ஒப்பிடலாம் நிலவே சரிகிடலாம் நீல வண்டுக்கு ஒப்பிடலாம் கண்ணாருட ஒல்லையதி கரு கட்டி வார்த்ததுவோ அம்மா இசைக்கிய கருக்கட்டி அலங்காரம் பண்ணிருக்காங்கல்ல என்ன அழகாக இருக்கா உதிச்சு வருது மாதிரி இருக்காளா பிள்ளைய தூக்கி இடுக்கி அப்படியே புறப்பட்ட மாதிரி இருக்கா என் தாயாகிய சிவகாமி பெத்த மகளாகிய லட்சுமியானவள் அவளை கண்ணாருட உலகதிலே கருகட்டி வார்த்ததுவோ கொல்லருட ஒல்லையதில கூடுந்தட்டி வார்த்ததுவோ தட்டாருட ஒல்லையதில்லை தட்டாருட லட்சுமிய தங்கச்சில தட்டாருட ஒல்லையதிலே கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்துக்கும் அடிவயத்தில் மச்சும் பார்வதிக்கு ஆனாரும் பத்து எட்டு தேமல் உண்டு அந்த லட்சுமிக்கு ஆனா அவளுக்கு சென்னை பக்கம் மச்சும் எக்குந்தம்மா தேவியர்க்கும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு சிவகாமி பெத்தம்மாவா சொல்லு புள்ள லட்சுமிக்கு தலை ரோமம் கருப்பு தவறு ஒரு கருப்பும் இல்ல அவ புருவ ரெண்டு கருப்பொழிய புருவ ரெண்டு கருப்பு
லட்சுமி பின்ன ஒரே லட்சுமிக்கு பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். ஒரு நாள் தன் மகளாகிய லட்சுமி கேக்கா சிவகாமி அம்மா, எண்டி எண்டி என் மகளே லட்சுமி, உங்க பேத்தியா அம்மையப்பருடைய வாசல்ல சதுராடி வந்தா, உங்க பேத்தியாளுக்கு முன்னால உங்க பூட்டி ஆடி வந்தா, அவளுக்கு பின்னால எங்க அம்மா மாறுகண்ணு தாசி ஆடி வந்தா, அவளுக்கு பின்னால உங்க அம்மா நான் சிவகாமி திருநடனம் ஆடி வந்தேன், எனக்கு பின்னால தலைமுறை தத்துவத்தையும் தப்பிடாமல் என் தலைமகளே நீ சதுராட வேணும் என்றாள் சிவகாமியே. நம்மண்ணா ஆடுறதுக்கு வெக்கப்படுவோம், இன்னைக்கு மேல லேச ஆட்ட வெக்கமாத்தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லுவாங்க, என்ன புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி குத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களுக்காரு, கொஞ்சம் கூட அசைக்காளாம மேல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஊருக்கு தக்கபடி லேசா அப்படி இப்படின்னு போட்டுட்டு போயிட வேண்டியதான். அதே போல இவ கேட்டா அவளும் மறுத்தே பேசல, அம்மா பரதநாட்டியம் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஆனா என்னுடைய அரங்கேற்று விழாவே எங்க கொண்டு வைக்க போறேன்னு கேட்டான். அரங்கேற்று விழா நம்ம அம்மையப்பருடைய வாசல்ல நம்ம பழகநல்லூர்ல தான் தாய அப்படின்னு சொன்னா, நாங்கதான் அங்க காணியாச்சியா ஆடிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கும் வயதாகி போச்சு, இனி என்னால ஆட முடியாதம்மா, மூச்சு புடிச்சு என்னால பாட முடியாதுங்க, அதனால நீதாம்மா ஆடணும்னா லட்சுமியா ஆட்டும்னு சம்மதித்தா கோயில் நிர்வாக கோவிலோட்ட போய் அனுமதி கேட்கணும்ல. நான் கேட்டுட்டு வாரண்டி, வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் அலங்காரம் செய்து அம்மையப்பர் வாசலுக்கு போவோமே அப்படின்னு சொல்லி வந்தா அம்மையப்பருடைய வாசலுக்கே அங்க ஆபீசர் கிளார்க் வாட்ச்மேன் இப்படி நிர்வாக குழுக்கள்கிட்ட வந்து அனுமதிச்சுட்டு கேட்க, ஐயா இதுவரைக்கும் தலைமுறை தத்துவமாக இந்த அம்மையப்பருடைய வாசல்ல பத்து நாள் திருவிழாவுக்கும் எங்க பூட்டி எங்க பேத்தியா எங்க ஆத்தா நான் ஆடி வந்தேன், எனக்கு வயதாகி போச்சியா, என் மக லட்சுமியே உங்க வாசல்ல திருநடன ஆடணும்னு நான் நினைக்கிறேன், அதனால நீங்க அனுமதிச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டா. இல்லன்னு சொன்னாரா, ஏண்டி லட்சுமி ஓ மக லட்சுமி ஆட வைக்க போகிறாயா, ஓ பரவாயில்லையே, ஆட வைக்கலாண்டே, உனக்கு வயதாகி போச்சு, யாரு சொல்லுதா, சாமி அந்த கோயில பூசை பண்ணுறாரே பற்று அந்த மணியார ஐயர். ஏண்டி நானே சொல்லுன்னு நினைச்சேன், இவளுக்கு வயசாகி போச்சு இல்லையோ சிவகாமிக்கு அப்படின்னு சொல்லு நினைச்ச, நீ ஏதோ ஒண்ணு நினைக்க கூடாதுலாடி, நீயா எப்ப சொல்லுவன்னு நினைச்சா பரவாயில்லண்டி, அழைத்து கொண்டு வாடி உன் மகளை கூட்டு கொண்டு வாடி என்றார் மணியார் ஐயர். அவ சாமியை கும்பிட்டா மவாளுக்கு வந்து விபூதியை பூசி பிள்ளைய கூட்டிட்டு போனோம்னா அங்க கையில விபூதியை வாங்கினா நல்ல ஒரு ராஜாப்பு மாலையும்
தலையில வச்சா பாக்க நல்லா இருக்கும்ல. சிவகாமி கையில கொடுத்தா இவ சாமி தரிசனம் செய்து அம்மையப்பருடைய கோயில்ல அனுமதி சீட்டு வாங்கியே வருகின்றாள் தன்னுடைய அரமனைக்கு. அரமனைக்கு வந்தா ஏண்டி லட்சுமி ஏ நட்டுவா புறப்புடப்பா இன்றைக்கு. அந்த காலத்துல பீட்டி பார் உண்டா, முகத்துக்கு குளுமையான பவுடர் உண்டா, அப்போ எந்த ஒரு சோப்புமே கிடையாது குளிக்க. இப்ப பீட்டி பார்ல போய் இந்த முடிய ஒரு போல புடுங்கி எடுத்துருந்தான். அவ புருவ ரெண்டையும் இணைச்சு இந்த முகத்துல ஒரு பவுடரை அள்ளி பூசி கொஞ்ச நேரம் அந்த காத்தாடியில வச்சிருந்தா. வேற போய் முகத்தை பிரஸ் பண்ணி கழுகி லேச ஒரு பொட்டை ஒட்டி விடுதா அந்த முகம் பல 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 பல. அவ சுருக்கு அடிச்சிடும் அங்கெல்லாம் போனோம்னு சொன்னா சீக்கிரம் வயதானது மாதிரி நம்ம முகம் ஆயிப்போம். என்னைக்கும் பிறந்த கோலத்தோட இருந்தமானா ஒரு 60 வயசுக்கு மேலதான் லேசா நம்ம முகம் சுருக்கடிக்கும். அதுக்கு மேல சுருக்க பார்க்க முடியாது. ஆனா இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அப்படி பண்ணுகிறோம். பண்ணடி லட்சுமி உன் முகத்தை அலங்காரம் பண்ணிடினா தன் மகன் தபையெல்லாம் போட பப்புன்னு போடுதாங்கல்ல நல்ல பல 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 பலன்னு ஒரு பேண்டு பேண்டு ஒரு சட்டை தலையில ஒரு சுங்குல் மாதிரி ஒரு காக்கா பொண்ணால ஒரு கெட்டு அவன் சண்டி கெட்டு அவன் தயார பிறப்பு நிற்கான். தன் மகள் லட்சுமியை சதுராட வேணும் என்று அலங்காரம் செய்ய வேணும் என்றோம் எவ்விதமாக அலங்காரம் செய்கிறாளானா சம்பெங்கிரி எண்ணெய் தேய்த்து தலவாறு சம்பெங்கிரி எண்ணெய் தேய்த்து தலவாறு அவ சடையில சட குச்சி சட பிள்ளை ராக்கூடி லட்சுமி காத்துக்கு நல்ல கம்மல்களா அவ மூக்குக்கு நல்ல மூக்குத்தியா மாலைகளா கழுத்துக்கு பவன் மாலை சவடி மாலை அலங்கார கடிகார சங்கிலியா துளசி மணி மாலை அவ கைக்கு நல்ல காப்புகளா தோழிகா பொந்தி சூடிய வங்கிய பட்டேன பத்து நல்ல விரல தர்க்கும் பகன் பதித்த 5 நல்ல விரல தர்க்கும் ஐவரண லட்சுமி இடுப்புக்கு ஏத்த ஒட்டி யாரம் இழுத்து அல நெக்லஸ் ஆல அவ காலில் சிவகாமி அம்மா அவளை அலங்கரித்த நகையில யாவ மேனியில என்ன இல்ல தெரியுமா எத்தாலி தவற பேலி தங்க நகைகள் நகைகள் லட்சுமி தாலியை தவிர பீலி முதல் தங்க நகைகள் எல்லாம் அவளுக்கு அலங்காரம் செய்தார்கள். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆள் அறகுறையா இருந்தாலும் கலருக்கு தக்குன்னு சேலை உடுத்தணும். கருப்பா இருக்கவா கருப்பு சேலை உடுத்தினா எடுக்குமா? அவ கலரா இருக்கவங்க கேட்டாங்கன்னா பார்க்க கொஞ்சம் கவர்ச்சி கிடைக்கும்.
அவ இல்லனா என்ன சொல்வாங்க ஏ இவளே கண்ட கரேர்னு இருக்காளா பாரம்பரிய அரைய கரகரே அவளுக்கு ஏத்தாப்புல பண்றீங்க வேற Dress அவளுக்கு ஏத்தாக்குல போட்டுருக்காளா அப்படின ஒரு அசுத்தமா பேசுவாங்க அத மாதிரி அவ கலருக்கு தக்கன சேல உச்சியில இருந்து பாத வர லட்சுமிக்கு தங்க நகை சொல்லி 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 நகை அணிந்தா போதுமா பெண்ணா பிறந்தா ஒட்டணிந்து பூ சூடுனா தான் அவளை பார்க்க அழகா இருக்கும் ஒட்டணிந்து பூ வகைகள் எல்லாம் லட்சுமிக்கு சூட வேணும் அன்றே வாடா மல்லிகை வடர் மல்லிகை சூடா மல்லிகை வாடா மல்லிகை வடர் மல்லிகை சூடா மல்லிகை மல்லிகை முல்லை நல்ல இருவாச்சு ராஜாவா ரோஜாவா கண்டவர்கள் தான் மயங்க கசூரி அவளை நின்றவர்கள் தான் மயங்க நீலவன பார்த்தவர்கள் தான் மயங்க ஏ தான் மயங்க அவ பச்சவர்ண புட்டு மிட்டா எத்தியில பச்சவர்ண புட்டு மிட்டா புட்டு மிட்டா அழகும் பின்னழகும் சிவகாமி பெத்த மகா அவ முகத்தினுடைய திருவழகும் ராஜா ரோஜாக்கள் எல்லாம் கலந்து கண்களிலே மைகள் எல்லாம் தீட்டி நம்ம கண்ணுக்குள்ள மை போட்டு உருவத்தில கொஞ்சம் மை இழுத்து நெத்தியில ஒரு தலக வைத்தா அந்த முகத்துக்கு ஒரு அழகு கொடுக்குமா அப்படி தன் மேனியை பெண்மேனியாகவே அலங்காரம் செய்து வைத்தார்கள் இந்த சிறப்பா அவ அலங்கரித்த திரு அலங்காரமானதோ எவிதமாக இருக்கிறதானா பார்த்தவர் மனம் பரவ ஜபட பதித்தரத்தினே பார்த்தவர் மனம் பரவ ஜபட பதித்தரத்தினே ஏ பத்தரமாத்தே தங்கே ஒட்டி லட்சுமிய மார்க பதினாயிரங்கள் வேணுமா லட்சுமிய மார்க பதினாயிரங்கள் அவளை கண்ட வேர் மனன் ஒன்று புகழ்ந்திட கனகரத்தினே கண்டவர் மன நின்று புகழ்ந்திட கனகரத்தினே ஏ காசி நீரும் புகழும் பட்டு பட்டு சேலையா அங்க இருகரையிலும் தங்க சருக சிலையில இருகரங்களும் தங்க சருக வேலையா பட்டு தன்னழகும் தானை கொண்டு நாயாரான சிவகாமி கண்டவர்கள் மயங்கிடவே
அலங்கரித்தா நின்றவர்கள் மயங்க நின்றவர்கள் தான் மயங்க அங்க நீலவர்ண திலகம் தன்மேனியே பெண்மேடியாக அலங்காரம் செய்தோம். அங்கிருந்து வரும்போது கரகாட்டக்காரங்க பாலும் பரட்டையுமா தான் வருவாங்க. கோயிலுக்குள்ள வந்த உடனே ஒரு ரெண்டு மணி நேரமா இருந்த அலங்காரம் பண்ணி சபைக்கு வந்தான்னு சொன்னா அவ போட்டிருக்கிற அந்த பட்டு பாவாடைக்கும் அந்த காக்கா பொண்ணு நகைக்கும் இங்க போட்டிருக்கிற மெர்க்குரிக்கும்